அதுக்கப்புறம் மேல வந்தாங்க இந்த கட்ட வரல நகமே போச்சு. ஒரு உயிரோட கொள்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? நீங்க பாக்கும்போது கள்ளச்சி இல்ல சைடுல நின்னு அந்த போலீஸ் காரங்களும் உன்ன கள்ளச்சி நீ உங்களை கள்ளச்சி எதுக்கு நீங்க கேமரா அடிக்கிறீங்க? நாங்க பிரஸ் பிரஸ்னா கூட நீங்க உங்களை கள்ளச்சாரு. ஆமா அவரு. அதுக்கப்புறம் நீங்க கீழே இறங்கி டவுன்ல வந்துட்டீங்க. நாங்க பயந்துன்னு மேலேயே உக்காந்துருந்தோம். ஒரு அவர் அப்புறம் வந்தாங்களா? அதுக்கப்புறம் ஒன் அவர் கழிச்சு மேல வந்து எங்களை ஏறி மேல வந்து எல்லாரையும் அடிச்சாங்களா? அங்க எட்டு பேர் இருந்தாங்க. எட்டு பேருக்கும் செம்ம அடி எல்லாரையும் அந்த நாள். அது வந்து ஒருத்தனுக்கு கை ஒஞ்சிச்சு, ஒருத்தனுக்கு கால் ஒஞ்சிச்சு. அதெல்லாம் மொத்தம் வந்து எனக்கு தான் கொஞ்சம் ஒரு சும்மரா மொத்தம் மூணு பேர் கை ஒஞ்சிச்சு. ஒருத்தன் கோமா ஸ்டேஜ் போயிட்டான். பையன் ராயப்பேட்டை ஜிஎஸ்சி இருந்தாங்களா? ராயப்பேட்டை ஜிஎம்ஐ ஜிஎஸ்சி எல்லாமே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மூணு நாள் கழிச்சு கூப்பிட்டு வந்துட்டு எல்லாமே வீட்டில் தாங்கிறாங்க. அவங்க அவங்க முடியாமல் வெளியே வராமங்கிறாங்க. இல்லைண்ணா இப்போது உங்களை அடிச்சு தூக்கிட்டு போனாங்கல்ல, எவ்வளோ இந்த ஏரியாலேருந்து எவ்வளோ பேர் தூக்கிட்டு போனாங்க? இங்கேருந்து நான் போகும்போது உங்கள் ஏரியாலேருந்து எங்கள் ஏரியாலேருந்து மொத்தம் 13 பேர். 13 பேர் உங்களை ஃபஸ்ட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனாங்க? போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டின்னு போகலாம். இங்கேருந்து என்னை அச்சு தரத்தரணை ஈத்துன்னு போனாங்க. மொத்தம் எட்டு பேர் அச்சு தரத்தரணை ஈத்துன்னு போய் கீழே உந்து வாக்கோடு கையில் குத்தி காலில் குத்தி ஓட முடியாமல் ஓடி இங்கே 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 செருப்பு கூட இல்லைண்ணா ஓடு ஓடு. நாங்கள் சார் வாங்க ஓடுறாண்ணா ஓடனா ஏன் ஓடுறோம் நெல் பொறுமையாக போ நீ ஓடனா கூட நான் ஓடி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குருமெஸ் கேட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு செம்ம அடி ஆச்சோம். எல்லாரையும் பட்ட பட்டு அடிச்சு வாங்கி ஃபுல்லாக இந்த முட்டி கிட்டி அப்புறம் செம்மடியாச்சாங்க. நடுமூதி எல்லாம் போச்சு. சரி அடிச்சு உங்களை எங்கே விவேகானந்தர் எல்லாம் கூட்டின்னு போனாங்க. விவேகானந்தர் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு லைட் ஹவுஸ் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கண்ணா உங்கள் மாதிரியே பண்ணல? இல்லை அவங்க வரல, அந்த ராணுவ படை வரல. நான் பப்ளிக் பிசி தான் உங்களை மாதிரி எத்தனை பேர் அங்கே பதிமூணு பேர் இருந்தாங்க. வேற ஆளுங்க இருந்தாங்க. நம்ம ஆளுங்களை மாரி எவ்வளோ பேர் இருப்பாங்க? மொத்தம் 13 பேர் வருவாங்க உங்கள் ஏரியாவிலேருந்து. சரி ஓகே. மொத்தம் 13 பேர் இருந்தோம். 13 பேரும் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு ஷூ காலம் மெரிச்சின்னு அவங்க மேலே ஏறி ஏறி போயிருந்தாங்க. சார் வலிக்குது வலிக்குதுன்னு அழுகுறாங்க. தண்ணி கொடுனா ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க. சரி ஓகே. விவேகானந்தர் இன்னும் கூட்டின்னு போயிட்டு திரும்பி அவையார் செல்லை வந்து அவையார் செல்லேருந்து லைட் ஹவுஸ் போயிட்டு லைட் ஹவுஸ்லேருந்து ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து அப்ரூவல் கச்சமனியா இது ஓகே செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னம்னியா அவன் அவங்கள ரெண்டு ரெண்டு பேரை அச்சு அச்சு கீழே தள்ளி தள்ளி விட்டு கடைசியாக அந்த நாலு பேரை வந்து லைட் ஹவுஸில் தள்ளி விட்டாங்க. அந்த ஹூம் ஹவுஸ்க்கு வச்சுருப்பாங்க சாந்தம் பக்கத்தில். அங்கே நாலு பேரை தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் போலீஸ் வரல. ஆனால் உங்கள் பேரையும் நம்பரையும் எடுத்துருக்காங்க? பேரு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் ஐடி வீட்டு அட்ரஸு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் ஐடி. அப்போலேருந்து உங்களுக்கு இப்போ கல்லடி கல்லடி இந்த காது இந்த காலை நான் தாங்கி தாங்கி தான் நடக்கும்.
எங்கள் அச்சா அடி தான் நீங்கள் இருக்கும்போது இருந்தேன் இருக்கும்போது நானும் தான் இருந்தேன். அப்புறம் உங்களோட இன்னும் ஆட்கள் இருந்தாங்கல்ல 13 பேர், அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா? அதான் ஒருத்தர் கை வந்திக்குது, கால் வந்திக்குது, இன்னும் 3 பேர் வீடு அடைக்கிறாங்க. நான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது அடி. அது என்னன்னு சொல்ல முடியும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா சொல்ல முடியாது. ரிப்போர்ட்டர் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் பார்த்தா மாற்றி சொல்கிறீங்க. குழந்தைங்க எழுந்துக்க முடியாது அடி. இந்த குழந்தைக்கு என்ன வயசு? இதை கூட அடித்தாங்க, என்ன கூட ஊடுப்புண்டு அடிச்சாங்க. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க, லேடிஸ்லாம் வந்து அடிச்சாங்க. எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்க கேடி மாரி பேசுவாங்க, வாங்கடி அசிங்கமாக பேசுனாங்க. பச்சை நம்ம கூட பேசுவாங்க, அப்படி தயங்காமல் அப்படி பேசினாங்க. நாங்கள் காட்டுற ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பீச்சில் காட்டுறோம். என்ன கேட்டுக்கிறாங்க? இதான் அவங்க இல்லை, நான் போய் கேட்டா இவங்களாம் ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்கோம், அவங்க ஆணவத்தில் பேசுகிறாங்க. நாங்கள் பப்ளிக்காக இருக்கோம், பொறுத்து நிற்கிறோம். இந்த சிங்கம் 3 சிங்கம் கண்டி இல்லைன்னு நினச்சிங்க, அவங்களாம் நாஸ்தி ஆகிடுவாங்க. எந்த அரசாங்கமும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சிங்கத்துக்கோசம் தான் மரியாதை கொடுத்து அடங்கி போயின்னுக்கிறாங்க பொதுமக்கள். வந்த அந்த அளவுக்கு எனக்கு கோபம். அப்படி பண்ணிதான் இவங்கெல்லாம் போலீஸே கிடையாது. வந்தவங்க போலீஸ் யாருமே கிடையாது. ஜெயிலிருந்து வந்து யூனிஃபார்மை கொடுத்து இது போல பண்ணுங்கன்னு பண்ணது தான் இது. ஆனால் போலீஸ் யாருமே கிடையாது. அதில் போலீஸாக இருந்தால் மனிதாபிமானம் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. அக்கா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல வீட்டுக்குள்ளே எல்லாம் புகுந்து வந்தாங்க. நைட்டெல்லாம் டெய்லி சொல்கிறாங்க போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு ஆம்பளை கூட்டு போயிடுவாங்க. அப்போ திடீர்னு எதனா ஒரு ஆபத்து ஆயிடுச்சுன்னா யார் வந்து எங்களை கூட்டு போகிறது? சொல்லுங்க நாங்க பேசுறோம் அவ்வளவுதான். யாருக்காக என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்ல. அதுக்கேற்ற நாங்க எதுக்கு சொல்லணும்? அப்புறம் கேட்டு ஒரு மாதிரி அங்க வரது ஒரு மாதிரியா இருக்குது. அப்புறம் என்ன பிரஸ்ல இருந்து வந்து எதுக்கு பேட்டி இருந்தோம்? அதுக்கான எதுவுமே கிடையாது. எடுக்காமே விட்டுலாம். தள்ளி அடிச்சு அமிச்சாங்க. போனை புடிங்கினாங்க. மூணு செயின் அறுத்துக்கினாங்க. இருக்கிற எல்லாம் ஃபோனும் பிடிங்கினாங்க. யார் யாருக்கிட்ட என்னென்ன ஃபோன் இருக்குது எல்லாம் ஃபோனும் பிடிங்கினாங்க. மற்றவங்களுக்கு என்ன ஃபோனு அப்படின்னு நம்மளை மனித வெடிவெடி பெட்ரோல் பம்பை அடிக்கிறீங்க, கல் எடுத்து சப்ளை பண்ணுறீங்களான்னு அவ்வளோ தேவலாம் பேசுகிறாங்க. தண்ணி கேட்டதுக்கு அவன் ரொம்ப அசிங்கமாக பேசணும். வேணா ஜிப்பி தருக்கணும் வாய வச்சுக்கிற அப்படின்ட்டான். அவனாம் ஒரு போலீஸ்காரன். அவன் இத்தனைக்கா அந்த மதராஷ்டிரா போலீஸ்காரன் கிடையாது, தமிழ்நாட்டு போலீஸ்காரன். அது அவன் லைட் ஹவுஸில் இருக்கிற போலீஸ் சார். அந்த பசங்க தண்ணி தொண்டெல்லாம் சார் நீங்கள் அடிச்சு எனக்கு நாக்கு வர்த்திக்குச்சுன்னம்னியா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு அவன் அந்த அளவுக்கு சொல்கிறான்.
அவனா ஒரு போலீஸ்காரனா அவன் ஒரு ஜென்ஸ் வேணும்னு கட்டாயமாக சொல்லி ஆகிறாங்க. நேற்று நடுகுப்பத்தில் 170 ஜென்ஸை கூட்டு போய்க்கிறாங்க. ரோட்டர் நகரில் 70 பேரை கூட்டு போய்க்கிறாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் வீடு ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க, ஆனால் யாரும் இல்லை. நாங்கள் போய் ஓடி ஒளிகிறோம், நாங்கள் தப்பே பண்ணல. சம்பவம் நடந்தது போனாலும் இங்கே தான், ஆனால் சம்பவம் அது மேலே பழிய போடணும். இப்போ அப்படியே சம்பவம் நடந்தது வந்து இது போன இடத்துல, ஆனால் சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஆனால் ஏரியானும் போது நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்கள் ஏரியா விட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? இப்போ நாங்களும் தமிழன் தெரியாதா? எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருப்போம். இப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு இப்போ கட்சி நடத்தல் லாரன்ஸ் என்ன சொன்னார், இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு எல்லாம் ஒத்துமொட்ட தமிழரும் வாங்க அப்படின்ட்டு கடைசியெலாம் எங்கள் தமிழர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பண்ணல. இதில் வந்து தீவிரவாதிங்க பூண்டுட்டாங்க, பொறுக்கிங்க பூண்டுட்டாங்க, ரவுடிங்க பூண்டுட்டாங்க அப்படின்றாரு. அதுதான் அப்படி ஏன் எப்படி ஏன் சொல்கிறாரு? அவர் கடைசி நேரத்தில் சொல்லிட்டாரு, அப்படியே போயிட்டாருல்ல, அவரையும் கூட்டுனு போயிட்டு பொழுந்துக்கிறாங்க. அவரையும் கூட்டுனு போய் பொழுந்துக்கிறாங்க 3 நாளைக்கு முன்னாடி. இவருங்கெல்லாம் அன்னாடை காட்சி மேடம், அவரே கூட்டு கடைசி நேரத்துல இந்த வாக்கு மூலம் கடைசி நேரத்துல இது போல வாக்கு மூலம் குத்துனால்தான் இவ்வளவு பிரச்சனை. எல்லாமே தமிழர் தான், இது எல்லாமே யாருமே கிடையாது. அவங்க ரவுடியா இருக்கட்டும், பொறுக்கியா இருக்கட்டும், கேடியா இருக்கட்டும், எல்லாமே தமிழர். தமிழனுக்கோசம் எல்லாம் பாடுபட்டாங்களா? தமிழனுக்கோசம் நாங்களே 6 நாள் 7 நாள் 6 நாள் வரைக்கும் பொறுத்திருந்தோம். எவ்வளவு டிராபிக், எவ்வளவு போக்குவரத்து, எவ்வளவு நாங்களே போய் கூட்டத்தில் நின்று ஜனங்களை எப்படி ஒதுக்கி விட்டு அப்படி ஒதுக்கி விட்டு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். கடைசி நேரத்தில் இவர் வந்து இதெல்லாம் பொறுக்கிங்க பண்ண வேலை, ரவுடிங்க பண்ண வேலை, தீவிரவாதிங்க பண்ண வேலைன்னு இது எப்படி சொல்லலாம்? இப்போ அவர் மனுஷன் கிடையாது. இப்போ அப்ப தமிழன்னு எதுக்கு எல்லாம் ஒத்துமட்ட ஆளையும் கூப்பிட்டீங்க? எல்லாமே தான் தமிழன். இதோ இவனும் தான் தமிழன், இதோ இந்த பொண்ணும் தான் தமிழன், இதோ இதுவும் தான் தமிழ்ச்சி, இவனும் தான் தமிழன். யார் தான் தமிழன் இல்லாமல் இருக்கணும்? தமிழன் அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு நீ கூப்பிடக்கூடாது. என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் செய்யலை, நாங்கள் தான் இப்படி அழுதாங்க, எங்களை அடிக்கிறாங்க, வந்து கேளுங்க. காலேஜ் காலேஜுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. மக்கள்னா மக்கள், மக்கள்னா மக்கள், எங்களுக்கோசம் போராடினாங்க, வந்தாங்க, கொண்டாங்க. அதானே அவங்க சொல்ற மாதிரி அவங்க வேலை முடிச்சாங்க. அதுக்கு இப்போ இங்க இருந்தவங்க எல்லாம் அவங்க வேலை போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இங்க நாளைக்கு திரும்பி வந்து தண்ணிக்கு நாங்க திரும்பி இன்னொரு போராட்டம் நடத்துவோம், பாலுக்கு இதுக்கு பண்ணுவோம் அதுக்கு பண்ணுவோம் போது நாங்க யாரும் வர மாட்டோம், இங்க வந்தே விட மாட்டோம். பீச் ரோட்ல நீங்க பண்ணீங்கன்னா நீ அந்த எந்த ரூட்டோ அந்த ரூட்டு போங்க. அப்போ தமிழன்னா தமிழன் தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் மட்டும்னா இங்கிலீஷ்காரனா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். பச்சு எங்களை கையை காலை வச்சு இவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு அவங்க போயிட்டாங்க. ஜல்லிக்கட்டு முடிஞ்சிச்சுன்னு அவங்க போயிட்டாங்க. போலீஸ்காரன் கேட்டு அடிக்கிறான், வா தண்ணி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போட போறியா, வாங்கடி பீச்சில் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு கட்டுறேன் அப்படின்றான் போலீஸ்காரன்.